வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்குயின் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாங்க. இந்த படத்தை ஈஸ்வர் கார்த்திக் இயக்கி இருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் தயாரிச்சிருக்காரு. இது அமேசான் பிரைம்ல இப்போ வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தோட கதை நிறைமாத கர்ப்பிணியான ரிதம். அந்த கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை 6 வருடங்களுக்கு முன்னால் காணாம போயிடுறாருங்க. அந்த குழந்தைய நிகழ்காலத்துல ரொம்ப கவலையோடையும் மன வருத்தத்தோடையும் தேடி அலைகிறாங்க. அவங்களுக்கு உதவியா டாக்டர், அவங்களோட முதல் கணவர், இரண்டாவது கணவர், ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. இவ்வளவுதான் இந்த படத்துல கேரக்டர்ஸ். ஏங்க அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நிறைய குழந்தை வேற காணாம போகுது. இருந்தாலும் ரொம்ப உறுதியா நம்ம எப்படியாவது நம்ம பையனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் ரொம்ப போராடுறாங்க. அந்த பையன் என்னாகிறான்னா ஒரு நாள் வந்து இவங்க கையில கிடைச்சிடுறான். இவங்க தான் ரொம்ப நாளா தேடினாங்கனாலும் பையன் ஒரு நாள் தானாவே இவங்க கைக்கு வந்து சேர்றான். ரொம்ப அவன் அப்படியே மாறி போயிருக்கான். இந்த கடத்தல் எதனால நடக்குது, யாரு கடத்தினா அப்படிங்கிற நிறைய கேள்வி எழுது ரிதம்க்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா அவங்க களத்துல இறங்கினாதானங்க பதில் கிடைக்கும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் செல்ல நாய் சைரஸோட இந்த கடத்தல்காரர்களை பற்றிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்தா அப்படியே ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற ஒரு ஃபீல் ஆகுது. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, கீர்த்தி சுரேஷ் ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க ட்ரெஸ் எல்லாமே ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் போடுற மாதிரி தான் இருக்கு. டைரக்டர் வந்து ட்ரெஸ் டிசைனர்ட்ட சொல்லிட்டாரு, நீங்க வந்து இந்த படத்துல இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் போடுற அளவுக்கு டிசைன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. அதனால அவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸுமே அது மாதிரி தாங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் தெரியும். குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு கிடப்பான், குழந்தைய வந்து தனி ரூம்ல தங்க வச்சிருப்பாங்க, இவங்க வேற ரூம்ல இருப்பாங்க. நமக்கு கிடந்து மனசெல்லாம் பதப்பதன் இருக்கும், ஐயோ வில்லன் வந்துருவானோ, வந்து திரும்ப இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவானோ, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டென்ஷன் ஆகும். அவங்க ரொம்ப கூலாவே வந்து வேற ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற ஒரு ஃபீல் ஆகுதுங்க. என்ன பண்ணிட்டாரு டைரக்டர், ஒரு 4-5 ஹாலிவுட் மூவியை எடுத்து ஒரு மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. பெண்களை மையமா வச்சு படம் எடுத்த ஒரு ஆணி இயக்குனருக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லிதாங்க ஆகணும். கீர்த்தி சுரேஷ் வந்து நிறைமாத கர்ப்பிணியா 6 வருடங்களுக்கு முன்னால தொலைஞ்சு போன மகனை தேடுற கேரக்டர்ல ரொம்ப நுணுக்கமா நடிச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நடிப்பு திறமைய டைரக்டர் வெளிப்படுத்த சொல்லி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க நிறைய காட்சியில வந்து அப்படியே டல்லாவே தாங்க இருப்பாங்க. குழந்தை 6 வருஷம் கழிச்சு கிடப்பான், அப்பயும் வந்து அவங்க அதே மாதிரியே தான் இருப்பாங்க. அந்த குழந்தை ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணும், ஆனா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வரைக்கும் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. குளிப்பாட்டுங்க அப்படின்னு நமக்கு சொல்லலாம்னு தோணும். தண்ணிய வந்து அந்த பையன் மேல வந்து கொடைக்கானல்ல இருப்பாங்க, பைப்ல வந்து அப்படியே தெளிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுங்கன்னு தோணும். இப்படி எல்லாமே நமக்கு தான் தோணும். படத்துல வந்து எல்லாமே கொஞ்சம் லேட்டாவே தான் செய்வாங்க. இவங்க அப்படியே டல்லாவே தாங்க இருப்பாங்க. ரொம்ப வந்து இவங்க எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளவா காட்ட மாட்டாங்க. நிறைய சீன்ல பாத்தீங்கன்னா குழந்தைய அப்படியே தனியா விட்டுட்டு விட்டுட்டு இவங்க தேடுறதுக்கு போயிருவாங்க. நமக்கு வந்து மனசெல்லாம் வந்து கடந்து அடிச்சுக்கும், ஐயோ என்னடா காணாம போன பிள்ளைய விட்டுட்டு போற, திரும்ப வந்து இந்த வில்லன் வந்து தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தோணும். உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் காட்சிகளை ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலங்க. இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் மாத்திருக்கலாம். இது டைரக்டரோட ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படத்துல வந்து லிமிட்டடான கேரக்டர்ஸ் தாங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சூப்பரா நடிச்சிருப்பாரு, செகண்ட் ஹஸ்பண்ட் மிக்சர் மாமா மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாரு. இவர் எதுக்குதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு குழந்தை வந்து தொலைஞ்சு போனா அதுக்கு பழிய வந்து ஒரு தாய் தான் ஏத்துக்கணும். ஒரு ஆணோட இயல்பு வந்து ஈஸியா பிரச்சனையில இருந்து விலகி போறது அப்படிங்கறத வந்து டைரக்டர் சொல்லணும்னு சொல்லிட்டு மெனக்கட்டு இருக்காரு. ஆனா அது அவர் சீன்ல எல்லாம் காட்டவே இல்லைங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்காக பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். அதனால வந்து அந்த செகண்ட் ஹஸ்பண்டு இவங்க திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டது அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளவு அழுத்தமா இல்லாததுனால நமக்கு என்னடா இது இவங்க இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நமக்கு கொஞ்சம் பரிதாபம் கூட வருது. படத்தை தாண்டி போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரிதமாகிய கீர்த்தி சுரேஷ் தான். கீர்த்தி சுரேஷ் என்ன பண்றாங்கன்னாக்க முழுசாவே களத்துல இறங்கிடுறாங்க. ஒரு த்ரில்லர் மூவிக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த படத்துல வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி வந்து கீர்த்தி சுரேஷ் தான் எல்லாரையுமே கண்டுபிடிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் நைட் ஆனாலும் சரி கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. கன்சீவா வேற இருக்காங்க, நமக்கு ரொம்ப பயமா வேற இருக்கு, பாயசம் வேற குடிச்சிடுறாங்க. அப்பயும் வந்து போலீஸ்ட சொல்லல, அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. டாக்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, அப்பயும் வந்து அவங்க தனியாவே கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏமா இப்படி பண்ற, ஐயோ கன்சீவா வேற இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் கஷ்டமா இருக்கு ரொம்ப. இது வந்து நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்கள கன்சீவா காட்டின மாதிரி தான் இருக்கு டைரக்டர். ஏன் அப்படி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. கேமரா ஒர்க், லொகேஷன் அதெல்லாம் வந்து விஷுவல் டிலைட்டுங்க. கொடைக்கானல வந்து
முடிஞ்ச அளவு வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுல்ல, இது வந்து கொடைக்கானல காமிக்கிற படம் கிடையாதுல்ல, அதனால முடிஞ்ச அளவு ரொம்ப சூப்பரா இருக்கு கொடைக்கானல பார்க்க. படத்தோட பிஜிஎம் வந்து அவ்வளோ படத்தோட ஒன்றி போகல, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். எடிட்டிங் இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க படத்துக்கு. இதுல ஒரு டாக்டர் கேரக்டர் இருக்குங்க, இந்த டாக்டர் கேரக்டர் தான் வந்து இந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்துறாரு. இந்த குழந்தைங்களை கடத்துற விஷயத்த வந்து சைரஸ் வந்து கண்டுபிடிக்குது. கண்டுபிடிக்கிற காட்சி எல்லாம் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி கிடையாதுங்க. அப்புறமா கீர்த்தி சுரேஷுக்கும் அந்த டாக்டருக்கு இடையில ஒரு வைவா வாய்ஸ், ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏற்கனவே டாக்டருக்கு வந்து கடத்தல்காரர் யாருன்னு தெரியுமா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. படத்துல வந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ கொண்டு போனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட் த்ரில்லர் மூவியா தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனா முடியும் போது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா வந்து திரைக்கதையை முடிச்சிருக்காரு. கடைசியில யாரு வந்து இதை கடத்துறா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா வேற யாரையாவது வச்சிருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னை பொறுத்தவரை இன்னொரு தப்பு பண்ணியிருக்காருங்க டைரக்டர், சார்லி சாப்ளினை வந்து இந்த கேரக்டர்ல போட்டது வந்து ரொம்ப தப்புங்க. சார்லி சாப்ளின் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் வந்து எவ்வளோ பெரிய காமெடி நடிகர், குழந்தைங்களுக்கெல்லாம் அவளை அவரை வந்து எவ்வளோ பிடிக்கும், அவரை வந்து இந்த வில்லனுக்கு வந்து மாஸ்க் மாதிரி போட்டு விட்டு அவரை வந்து இந்த கேரக்டர்ல கொண்டு வந்தது வந்து அவ்வளோ நல்லா இல்ல, அதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க ஐ எம் பிரெக்னென்ட் நாட் பிரைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் முடியறதுக்குள்ள நிஜமாவே ஆடியன்ஸோட பிரெயின்லாம் வந்து கட்டாயமா டெட் ஆயிடும். வசனங்கள்லாம் வந்து ரொம்ப மனசு தொடர அளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க, சுமாரான வசனங்கள் தான். யதார்த்தமாவும் புத்திசாலித்தனமாவும் பல காட்சிகள் இந்த படத்துல இருந்தாலும் சில காட்சிகள் வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறதுனால நமக்கு சலிப்பை வந்து ஏற்படுத்திடுதுங்க. கீர்த்தி சுரேஷ் பல காட்சிகள்ல வந்து ஃபென்டாபுலஸான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் வந்து கொடைக்கானல நம்ம கண் முன்னே வந்து அப்படியே கொண்டு வர்றாரு, விஷுவல் டிலைட்டா இருந்ததுங்க. ஆனா வந்து பெங்குயின் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஹார்ட்ட டச் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு டைம் வந்து இந்த லாக்டவுன்ல பார்க்க வேண்டிய ஒரு படங்க. நன்றி, வணக்கம்.